பிக் பாஸ் தமிழ் நிகழ்ச்சி சொல்ல பெருமை பார்த்துருப்பீங்க. அண்ட் ஜன்னி பிளான் பண்ண மாதிரியே பார்த்தீங்கன்னா அசீம் கமல் சார் முன்னாடி கேட்கணும்னு நினச்சிருந்தாங்க. அதே மாதிரியே பார்த்தீங்கன்னா கமலும் ஒரு பெர்ஃபெக்டான ஆப்பர்ச்சுனிட்டி கிரியேட் பண்ணி தந்தார். பட் ஜன்னி பார்த்தீங்கன்னா ஆரம்பிக்கிறப்போ ரொம்ப மாசம் ஆரம்பிச்சாங்க. பட் போக போக பார்த்தீங்கன்னா அப்படியே அந்த மாஸ் குறைஞ்சிருச்சுன்னு தான் சொல்லணும். ஸ்டார்டிங் நல்லா இருந்துச்சு, பட் ஃபினிஷிங் பார்த்தீங்கன்னா சரியில்லை. பட் என்னென்ன கேட்கணுமோ என்னென்ன சொல்லணுமோ அதெல்லாம் பார்த்தீங்கன்னா அசீம்கிட்ட சொல்லிட்டாங்க. அண்ட் அசீமும் பார்த்தீங்கன்னா கிளியராக எக்ஸ்பிளைன் பண்ணார், அதெல்லாம் நீங்கள் டாஸ்கில் கோவப்படுறதுக்கான சொன்ன வார்த்தைகள் மட்டும்தான்ட்டு. ஜன்னி இந்த ஆப்பர்ச்சுனிட்டி யூஸ் பண்ணாமல் வீக்கெண்ட்லேயே அசீம்கிட்ட கேள்வி கேட்டிருந்தாங்கன்னா அசீம் இன்னும் டேரெக்டாக பதில் சொல்லியிருப்பார். அண்ட் ஜன்னியும் பார்த்தீங்கன்னா இன்னும் கொஞ்சம் தைரியமாக தெரிஞ்சிருப்பாங்க. அசீம்கிட்ட டேரெக்டாக கேட்டாங்கன்ட்டு இந்த ஆப்பர்ச்சுனிட்டியில் பார்த்தீங்கன்னா ஜன்னி ஒரு தாக்கத்தில் கேட்ட மாதிரி தான் தெரிஞ்சு. முதவனன்ட்டு நான் அசீமை கேட்பேன், கமல் சார் முன்னாடி அசீமை அடிப்பேன்னு சொன்ன அந்த ஃபயர் வந்து பார்த்தீங்கன்னா இன்னைக்கு எபிசோடில் ஜன்னி கேட்கும்போது மிஸ் ஆச்சு. அண்ட் கடைசியில் பார்த்தீங்கன்னா கமலும் ஜன்னிக்கு சப்போர்ட்டாக பேசியிருந்தாரு. எந்த விஷயத்துலன்னு பார்த்தீங்கன்னா அசீம் வந்து என்னை நேம் சொல்லி கூப்பிடக்கூடாதுன்னு சொல்லியிருப்பாரு. அதுக்கு யார் வேணாலும் இப்படி வேணாலும் நேம் சொல்லி கூப்பிடலாம், அதுக்கு தான் நேம் வச்சிருக்காங்கன்னு சொல்லிட்டு கிளியராக எக்ஸ்பிளைன் பண்ணி அசீமுக்கு ஒரு இது கொடுத்தாரு.